ஏழாவது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. உடல் நலனுக்கு யோகா என்ற கருத்துரு அடிப்படையில் இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகாவின் பலன்களை எடுத்துரைக்கும் வகையில் அதனை சர்வதேச தினமாக ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டும் என்று இந்தியா ஐநாவை வலியுறுத்தியது. அதைத் தொடர்ந்து சர்வதேச யோகா தினத்தை ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாட ஐநா பொது சபையில் கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து உலகம் முழுவதும் சுகாதாரத்திற்கான மக்கள் இயக்கமாக சர்வதேச யோகா தினம் மாறியுள்ளது. இந்தியாவில் ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பில் கடந்த 2015ஆம் ஆண்டில் முதன் முதலாக தில்லி ராஜபாதையில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 35,000-க்கும் மேற்பட்டோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். 2016ஆம் ஆண்டில் சண்டிகரிலும் 2017ஆம் ஆண்டு லக்னோவிலும் 2018ஆம் ஆண்டில் டேராடூனிலும் 2019ஆம் ஆண்டில் ராஞ்சியிலும் யோகா தினம் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் ஏழாவது யோகா தினம் உடல்நலத்திற்கு யோகா என்ற கருத்துரு அடிப்படையில் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கொரோனா பரவல் தடுப்பு கட்டுப்பாடுகள் காரணமாக எளிமையான முறையில் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதையொட்டி தூர்தர்ஷனில் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரை நிகழ்த்தினார். இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு உலகிற்கு இந்தியா வழங்கிய கொடையாக யோகா திகழ்வதாக தெரிவித்தார். தில்லியில் உள்ள மொராஜி தேசாய் தேசிய யோகா மையம் சார்பில் யோகாசனங்கள் குறித்த செயல் விளக்க நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அப்போது ஒவ்வொரு யோகாசனங்களை செய்து அதன் பயன்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனது மாளிகையில் உள்ள புல்தரையில் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யோகா உதவிகரமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தனது மனைவியுடன் இணைந்து சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடினார். யோகாவை தங்களது தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மக்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி செங்கோட்டையில் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேலும் பூங்கா ஒன்றில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனும் யோகா செய்தனர். இதேபோல தர்மேந்திர பிரதான், அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட அமைச்சர்களும் யோகா தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். மக்கள் யோகா பயிற்சிகளை செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த ஆண்டிற்கான விழா இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது.